சரி, இதே மாடலில் அடுத்து செகண்ட் சம் போடலாமா? அது செகண்ட் ரோமில் செகண்ட் சம் கிவன் சம்மை ஏன் எடுத்துக்கலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 - 1 3 - 1 2 1 - 2 3 1 - 1 1 திஸ் இஸ் எனது 4x3 மேட்ரிக்ஸு. ஸோ 4 and 3 எது கம்மியாக இருக்குது? 3 கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3 இருக்கலாம், 3 விட கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? என்னென்னு பார்க்கலாமா? இல்லை 3-ஆ 3-ஐ விட கம்மியானு பார்க்கலாமா? செக் பண்ணலாமா? சரி, என்ன ஃபார்மு? ஏக்குவலன் ஃபார்மு. ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் மட்டும் ஒன்றா இருக்குன்னு பாருங்கள், ஒன்று தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ரோவில் 3 இருக்குது, தேர்ட் ரோவில் 1 இருக்குது, ஃபோர்த் ரோவில் 1 இருக்குது. அப்போது செகண்ட் ரோ 3-ஐ 0 ஆக்கணும், தேர்ட் ரோ இந்த 1-ஐ 0 ஆக்கணும், ஃபோர்த் ரோ இந்த 1-ஐ 0 ஆக்கணும். இதை யூஸ் பண்ணி R1-ஐ யூஸ் பண்ணி இது ஈஸியாகவே பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், R2 அது R1-ல மட்டும் சேஞ்சஸ் இல்லை, R2-ல சேஞ்சஸ் என்ன? எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது, மைனஸ் தான் பண்ணணும். அப்போ R2 டென்ஸ் டு R2 மைனஸ் 3R1-ஆ? அதாவது R1-ஐ மைனஸ் 3-ஆ மட்டும் பண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? R3 R4 பிரச்சனை இல்லை, R3 டென்ஸ் டு R3 மைனஸ் R1, R4 டென்ஸ் டு R4 மைனஸ் R1-ஆ? அப்படியே டேரெக்டாக எனக்கு மைனஸ் பண்ணி விட்றலாம். ஓகேவா? சரி, பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் R3 மைனஸ் 1 2-ஆ? ஓகே, 3 - 1 2. இப்போது நீங்கள் R1-ஐ மைனஸ் 3-ஆல் மல்டிப்ளைங்களா? R1-ஐ மைனஸ் 3 பண்ணுங்க, மைனஸ் 3 மைனஸ் 6 ப்ளஸ் 3-ஆ? ஆட் பண்ணலாமா? 0 - 7 5-ஆ? ஓகேவா? சரி, அடுத்தபடியாக R2 முடிஞ்சா, அடுத்து R3 டேரெக்டாக பண்ணிக்கலாம். 1 - 1 0 -2 - -4 3 - 1 - +ஆயிரும், 3 + 1 4. அடுத்து R4 - R1 1 - 1 0 -1 - 2 - 3 1 - -1 + 1 ஆயிரும், 1 + 1 2. ஸோ R1-ல எந்த சேஞ்சஸ்மே இல்லை, R2-க்கு நேராக R2 சேஞ்சஸ், R3-க்கு நேராக R3 சேஞ்சஸ்ஸு, R4-க்கு நேராக R4 சேஞ்சஸ். ஓகேவா? இப்போ ஏதாவது டிவைட் பண்ணால் சிம்பிளாக, நம்பரை சிம்பிளாக இருக்குது, ஏதாவது காமனாக ஏதாவது ரோவில் ஏதாவது நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி தான் டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், R3-ல இங்கேயும் 4 இங்கே 4 இருக்குது, 4-ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? R3 சேஞ்சஸ் ஈக்குவலன் டு R3-ல என்ன பண்ணிங்கன்னா, R3-ல எலிமெண்ட்டாக 4-ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 0/4 0, -4/4 -1, 4/4 1. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரோலையும் ஃபஸ்ட் ரோவில் சேஞ்சஸ் பண்ணும், ஃபஸ்ட் ரோ மட்டும் விட்டுட்டு மீதி 3 ரோலையும் நம்ம சேஞ்சஸ் பண்ணுமா? இப்போ அந்த -1 + 1 இருக்கனால இதை வந்து செகண்ட் ரோக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மு வந்து R3 R4-ஐ 0 ஆக்கிறது வசதியாக இருக்கும். இப்போ இது என்ன ஃபார்ம் இல்லை, எக்கலன் ஃபார்ம் இல்லை, அப்படின்னு இது என்ன எக்கலன் ஃபார்ம் கிடையாது. இப்போ இந்த -1 + 1 இந்த R3-ஐ R2-லையும் R2-ஐ R3-லையும் தூக்கிக்கலாமா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து சேஞ்சஸ் என்ன, R2 இன்டர்சேஞ்சஸ் டு R3, இந்த சிம்பிள் பேருக்கு இன்டர்சேஞ்சஸ்னு அர்த்தம். R2 இன்டர்சேஞ்சஸ் டு R3, R2 தூக்கி R3-ல வைங்க, R3 தூக்கி R2-ல வைங்க. 0 - 1 1 மேலே வைங்க, 0 - 1 5 கிட்ட வைச்சுங்க. இப்போ R2-ஐ யூஸ் பண்ணி, இதை யூஸ் பண்ணி R2-ஐ யூஸ் பண்ணி R3-யும் R4-க்கும் இன்டர்சேஞ்ச் கொடுங்க, சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், -7 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் R1-ஐ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 0-ஆனது நம்பர் ஆகிரும், அதனால தான் R2 and R3-க்கு சேஞ்சஸ் கொடுங்க. எதை யூஸ் பண்ணி? R2-ஐ யூஸ் பண்ணி. ஓகே, இங்கே -1 இருக்குது, இங்கே -1 இருக்குது, சேம் சைனு. அப்போ இதை -7-ஆக மல்டி பண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? இங்கே -3 இருக்குது, -1 இருக்குது. ஸோ இதை -3-ஆல் மல்டி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ R3 டென்ஸ் டூ R3 - 7 R2, R4 டென்ஸ் டூ R4 - 3 R2-ஆ? ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன வருது, ஃபஸ்ட்டோ செகண்டோட எந்த சேஞ்சஸும் இல்லை, தேர்ட் ரோவில் பண்ணனால இது தேர்ட் ரோவா? 0 - 7 5. இந்த R2-ஐ -7-ஆக மட்டும் பண்ணிங்க, அப்போ 0 - 7 - 7-ஆ ஆட் பண்ணிங்கன்னா 0 - 2-ஆ? அடுத்தபடியாக R3 0 - 3 2-ஆ? இதை R2-ஐ -3-ஆல் மட்டும் பண்ணிங்க, 0 3 - 3-ஆ ஆட் பண்ணிங்கன்னா 0 0 - 1 ஆயிரமா? ஓகேவா? இப்போ இது எக்குவலன்ட் ஃபார்மான்னு பாருங்கள், இது எக்குவலன்ட் ஃபார்ம் இல்லை. ஏன்னா இதுலேயும் லாஸ்ட் ரோலையும் 2-0 தான் இருக்குது, அது முன்னோடலையும் 2-0 தான் இருக்குது. அப்போ இது எக்குவலன்ட் ஃபார்ம் ஆகணும்னா இந்த -1 என்ன ஆகணும், 0 ஆகணும். அப்போ -1-க்கு நேராக என்ன மன்னப்பு இருக்குது, -2 இருக்குது. அப்போ 1-க்கும் 2, அப்போ இதை 2-ஆல் மல்டி பண்ணிக்கலாமா? சேம் சைன் இருக்குது. அப்போ இதை -2-ஆல் மல்டி பண்ணிக்கலாமா? ஓகேவா? அப்போ R1 R2 R3 மூணுலேயுமே சேஞ்சஸ் இல்லை, R4-ல மட்டும் சேஞ்சஸ் பண்ணுங்கள். என்ன,
டூ ஆர் ஃபோர், அதாவது நீங்கள் ஆர் ஃபோரை டூவால் மல்டிப்ளை பண்ணி அதை ஆர் த்ரீலேருந்து கழிச்சிக்கலாமா, மைனஸ் பண்ணிக்கலாமா, டூ ஆர் ஃபோர் மைனஸ் ஆர் த்ரீ. ஓகே, டூ ஆர் ஃபோர், ஆர் ஃபோரை டூவால் மல்டி பண்ணுங்கள், ஜீரோ ஜீரோ மைனஸ் டூவா, ஆர் த்ரீயை மைனஸ் ஒன்றா மல்டி பண்ணுங்கள், ஜீரோ ஜீரோ ப்ளஸ் டூவா, ஆட் பண்ணால் ஜீரோ ஆகிடுச்சேன். ஆர் ஒன் நோ சேஞ்சஸ், ஆர் டூ நோ சேஞ்சஸ், ஆர் த்ரீ நோ சேஞ்சஸ், ஆர் ஃபோரில் சேஞ்சஸ் பண்ணதுனால எல்லா எலிமெண்ட்ஸும் ஆகிடுச்சு, ஜீரோ ஆகிடுச்சேன். பிதி எக்வலன்ட் ஃபார்ம்னு பாருங்கள், இதில் த்ரீ ஜீரோ இருக்குது, இல்லை டூ ஜீரோ இருக்குது. அப்போ இதில் வந்து ஜீரோஸ் வந்து இதை விட எப்படி இருக்குது அதிகமாக இருக்கா. ஸோ இட் திஸ் இஸ் என்னது, எக்வலன்ட் ஃபார்ம் ஆர் ட்ரையாங்குலர் ஃபார்ம். அப்போ இட் இஸ் அன் எக்வலன்ட் ஃபார்ம். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எதுவும் இருக்குது, ஒன் டூ த்ரீ, ஏன்னா ஃபோர்த் ரோ மட்டும்தான் ஜீரோ ரோ, ஃபஸ்ட்டு த்ரீ ரோமே வந்து நான் ஜீரோ ரோ. அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ இஸ் த்ரீ, ஸோ ரேங்க் ஆஃப் ஏசி கூட த்ரீ. ஓகேவா, அடுத்தபடியா தேர்ட் ஒன் கிவன் மேட்ரிக்ஸ் ஏன் எடுத்துக்கலாமா, திஸ் இஸ் த்ரீ பை ஃபோர் மேட்ரிக்ஸை. அப்போ ரேங்க் த்ரீயாக இருக்கலாம், த்ரீ விட கம்மியாக இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் நம்பர் ஒன்றா இருக்கா, இல்லை. ஆனால் தேர்ட் ரோ, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டில் மட்டும் ஒன்று இருக்குது, ஒன்றுனால மைனஸ் ஒன்று ஒன்று தான். ஓகேவா, ஒன் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து என்னென்னா, ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயும் என்ன பண்ணுங்க, இன்டர் சேஞ்சஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஈக்குவல்ட்டி ஈக்குவல்ட் ஆகிருமா, அதாவது ஆர் த்ரீயை தூக்கி ஆர் ஒன்றில் வைங்க, ஆர் ஒன்றை தூக்கி ஆர் த்ரீயில் வைங்க. ஓகே, அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது பாருங்கள், மைனஸ் ஒன் டூ த்ரீ மைனஸ் டூ, டூ மைனஸ் ஃபைவ் ஒன் ஃபோர் எந்த சேஞ்சும் இல்லை, ஆர் ஆர் ஒன்றை தூக்கி ஆர் த்ரீயில், த்ரீ மைனஸ் எயிட் ஃபைவ் டூ, சேஞ்சஸ் எழுதிக்கலாமா, ஆர் ஒன் இன்டர் சேஞ்சஸ் டூ ஆர் த்ரீ. ஓகேவா, சரி இப்போது நீங்கள் சேஞ்சஸ் கொடுங்க, ஈக்குவல் டு ஈக்குவல் ஆயிரும். இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே டூ இருக்குது, டிஃப்ரென்ஸ் சைன் இருக்குது. அப்போ இதை டூவால் மல்டி பண்ணி ஆட் பண்ணிக்கலாமா, இங்கே த்ரீ இருக்குது மைனஸ் ஒன் இருக்குது, இதை த்ரீயால் மல்டி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ ப்ளஸ் த்ரீ ஆர் ஒன், ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஆர் ஒன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர் டூ எழுதிக்கோங்க, ஆர் டூ என்ன, டூ மைனஸ் ஃபைவ் ஒன் ஃபோர். இந்த ஆர் ஒன்று, ஆர் ஒன்று டூவால் மட்டும் பண்ணுங்கள், மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸு மைனஸ் ஃபோரா, ஆட் பண்ணுங்கள், ஜீரோ மைனஸ் ஒன் செவன் ஜீரோ. ஓகேவா, அடுத்தபடியாக ஆர் த்ரீ எழுதிக்கோங்க, த்ரீ மைனஸ் எயிட் ஃபைவ் டூ. அடுத்து ஆர் ஒன்று த்ரீயால் மட்டும் பண்ணுங்கள், அப்போ மைனஸ் த்ரீ சிக்ஸு நைனு மைனஸ் சிக்ஸா, ஆட் பண்ணுங்கள், ஜீரோ மைனஸ் டூ ஃபோர்டீன் மைனஸ் ஃபோரா. இப்போ இது எக்வலன்ட் ஃபார்ம்னு பாருங்கள், இது எக்வலன்ட் ஃபார்மா, நாட் எக்வலன்ட் ஃபார்ம், இந்த ஜீரோ கணக்கில் வராது, சே ஜீரோ வந்து சேர்ந்தாப்பில் இருக்கணும், இதுலேயும் ஒரு ஜீரோ தான் இருக்குது, இந்த ஒரு சேர்ந்தாப்பில் உள்ள ஜீரோ தான் கணக்கு எடுத்துக்கணும், இது இந்த ஜீரோ எடுக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ இதுலேயும் ஒரு ஜீரோ தான் இருக்குது, இது ஒரு ஜீரோ தான் இருக்குது. அப்போ இது நாட் எக்வலன்ட் ஃபார்ம், இந்த மைனஸ் டூ ஜீரோவாக இருந்தால் இது என்ன ஃபார்ம், எக்வலன்ட் ஃபார்மு. இப்போ மைனஸ் டூ ஜீரோ ஆகணும், அதுக்கு நேரம் என்ன இருக்குது, ஒன்று இருக்குது, சேம் சைன் இருக்குது. அப்போ இதை டூவால் மல்டி பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாமா, ஸோ ஆர் ஒன் ஆர் டூ ரெண்டுமே நோ சேஞ்சஸ், ஆர் த்ரீ எப்படி சேஞ்சஸ் பண்ணுறீங்க, ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் டூ ஆர் டூவா, ஆர் டூவை மைனஸ் டூவால் மல்டி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆர் த்ரீயை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ஜீரோ மைனஸ் டூ ஃபோர்டீன் மைனஸ் ஃபோரா, ஜீரோ மைனஸ் டூ ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர். இந்த ஆர் டூவை மைனஸ் டூவால் மட்டும் பண்ணுங்க, அப்போ ஜீரோ டூ மைனஸ் ஃபோர்டீன் ஜீரோவா, ஜீரோ டூ மைனஸ் ஃபோர்டீன் ஜீரோ, ஸோ ஜீரோ 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 மைனஸ் ஃபோரா. அப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் நோ சேஞ்சஸ், தேர்ட் ரோவில் சேஞ்சஸ் பண்ணதுனால ஜீரோ 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 மைனஸ் ஃபோரா, ஆர் த்ரீக்கு நேராக ஆர் த்ரீ சேஞ்சஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது என்ன ஃபார்ம், எக்வலன்ட் ஃபார்ம் தானே, இதில் வந்து ஜீரோஸ் வந்து இதை விட அதிகமாக இருக்குது. அப்போ இட் இஸ் என் என்ன ஃபார்ம், எக்வலன்ட் ஃபார்ம். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எத்தனை இருக்கு பாருங்கள், ஒன் டூ த்ரீ, த்ரீ நான் ஜீரோவோ இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ இஸ் த்ரீ, அப்போ ரேங்க் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஓகேவா, அப்போ எக்வலன்ட் ஃபார்மில் ரேங்க் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதா. ஓகேவா, ஆமாம், இது ஏதாவது டவுட் இருந்தான்னு கேட்டுக்கோங்க.